மீடியாவின் பின்னணி பின்வருமாறு. ஓலைச்சுவடியின் மகன் கல்வெட்டு, கல்வெட்டியின் மகன் தபால், தபாலின் மகன் அலைபேசி, அலைபேசியின் மகன் தொலைபேசி, தொலைபேசியின் மகன் டேப், டேபின் மகன் லேப்டாப், லேப்டாப்பின் மகன் வெப்சைட், வெப்சைட்டின் மகன் இன்டர்நெட், இன்டர்நெட்டின் மகன் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. வாவ், எக்ஸலன்ட். நீ என்ன மீடியாவின் வரலாற்றை பத்தி பேசிட்டு இருக்க? நம்ம இப்போ வந்து பேச போறது மத்தியினர் செய்தியின் பின்னணியில. மத்திய வந்து ஜூவிஷ் மக்களுக்கு எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் பேசுவார். அதனால அதை தலைமுறையை அவங்களுக்கு அழகா எடுத்து சொன்னாரு. இப்போ நம்ம மீடியாவை பத்தி பேச போறதால அதனுடைய பின்னணியும் இப்போ சொல்லியிருக்கோம். டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஒருவேளை ஏசப்பா இங்க வந்திருந்தா என்ன விதமான ஊமைகளை பயன்படுத்தி இருப்பாருன்ற பின்னணியில இப்பொழுது உங்கள் முன் ஒரு சிறிய ஊமை பார்க்கலாமா? வாருங்கள், வாருங்கள், ஆண்டவர் முன்னிலைக்கு வாருங்கள்.
மீடியாவை பயன்படுத்தி விண்ணரசை பற்றிய நற்செய்தியை நல்ல முறையில் எடுத்து சொன்னதா? நீ என்னுடைய தந்தை நிலத்திற்கு வந்து என் வலப்பக்கத்தில் அமரு. நீங்கள் இருவரும் கொடுக்கப்பட்ட ஊடகத்தை தவறான தீய வழியில் பயன்படுத்தியதால் நீங்கள் எரி நரகத்திற்கு செல்லுங்கள். போருங்கள். ஓ, இதுதான் அந்த நாளா? இது ரொம்ப பயங்கரமா இருக்கே. ஆனா நீங்க சொன்ன ஊமை மூலம் எனக்கு சரியா புரியுதாண்டவரே. எங்கள்ட்ட இருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்க சரியா பயன்படுத்தினா உங்களுடைய அன்பை பெற்று வலது பக்கத்திலும், தவறாக பயன்படுத்தினால் எரி நரகத்திலும் விழுவோம் என்று புரிகிறது ஆண்டவரே. Yes, you are always correct. உங்களுடைய இந்த நற்செய்திய மீடியா மூலமா உலகெங்கும் சென்று எல்லா படைப்புகளுக்கும் அறிவிப்போம். எல்லாரையும் ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண வைப்போம். முக்கியமா எல்லாரையும் ஃபாலோ பண்ண வைப்போம். Very good. Come, let us go. மீடியா பயன்படுத்துவோம், நற்செய்தியை பறைசாற்றுவோம், விண்ணகத்தை வெல்வோம். நன்றி, வணக்கம்.